மூளைக்குள் புகுந்த தேரை குஞ்சு. தேரையர். மகா பெரிய மலையது, விண்முட்டும் உயரம். அவ்வளவு பெரிய மலையைச் சுற்றிலும் துருத்திகள் வைத்து நெருப்பு மூட்டி ஊதிக்கொண்டிருந்தார்கள் சிலர். இதைச் செய்து கொண்டிருந்தவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. தேசமே கொண்டாடும் ஒரு மகா சித்தனும் அவனுடைய சீடர்களும். என்ன விசித்திரம் இது! ஏன் இப்படி நடக்கிறார்கள்? என்ன செய்யப்போகிறார்கள்? தங்கமாக்கப் போகிறார்கள். ரசவாதத்தால் முழு மலையே தங்கமயமாக தகதகக்கப் போகிறது. ஆம், சொக்க தங்கத்தில் சொர்ணமலை. மக்கள் ஆவலுடன் அங்கே திரண்டு நின்றிருந்தார்கள். பின்னே அவர்களுக்காகத்தானே இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் அப்போது பயங்கர பஞ்சம். எங்கும் வளம் குன்றி பசி பட்டினியால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். உண்ண உணவு கிடைக்கவில்லை. பக்கத்து நாட்டில் போய் உணவுப் பொருள்களை வாங்கலாம் என்றால் பொன் இல்லை. பாவம், என்னதான் செய்வார்கள் அவர்கள்? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. மக்கள் தெய்வத்தை பார்த்ததில்லை, ஆனால் தேரையரை பார்த்திருக்கிறார்கள். கருணைக்கடலான சித்தர் அவர். மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறார். உடல் நோய்களை தீர்த்திருக்கிறார். மனக்குறைகளை போக்கியிருக்கிறார். இப்போதும் அவரை அணுகுவதைத் தவிர வேறு வழியில்லை. நாட்டு மக்கள் அனைவரும் தேரையரின் ஆசிரமம் சென்று அவருடைய பாதங்களில் விழுந்தார்கள். சுவாமி, எங்களால் தாங்க முடியவில்லை. பசி பட்டினி பொறுக்க முடியவில்லை. தாங்கள்தான் சுவாமி ஆதரிக்க வேண்டும். கண்ணீர் விட்டு கதறினார்கள். உங்களுக்கு பொன்தானே வேண்டும், பொறுங்கள். போதும் போதும் என்கிற அளவுக்கு தங்கம் செய்து தருகிறேன் என்றவர் சீடர்களை அழைத்தார். பக்கத்திலிருந்த மலையை பார்த்தார். அருமைச் சீடர்களே, நாட்டின் அத்தனை மக்களுக்கும் பொன்தர வேண்டுமானால் மலையளவு தங்கம் தேவைப்படும். ரசவாதத்தால் இந்த மலையை பொன்னாக்க முடிவெடுத்து விட்டேன். செல்லுங்கள், மலையைச் சுற்றிலும் துருத்திகள் வைத்து நெருப்பு மூட்டி ஊதுங்கள். நான் மற்றவற்றை தயார் செய்து கொண்டு வருகிறேன். குருவின் கட்டளைப்படி சீடர்கள் நெருப்பு மூட்டினார்கள். மலையின் மீதிருந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் பதறி துடித்து ஓடின. அங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் எல்லாரும் நெருப்பின் தகிப்பு தாழாமல் அலறிக்கொண்டு கீழிறங்கி வந்தனர். இது தேரையரின் வேலை என்று தெரிந்து கோபம் கொண்டார்கள். தேரையரிடம் பேசினால் சரிப்படாது என்பதால் நேராக தேரையரின் குருநாதர் குருமுனி அகத்தியரிடம் சென்று முறையிட்டனர். அகத்தியர் அசாத்திய கோபம் கொண்டார். போய் தேரையனை அழைத்து வாருங்கள் என்றார். முனிவர்கள் தேரையரிடம் சென்று அகத்தியர் அழைப்பதாக கூறினார்கள். தேரையர் நடந்ததை உணர்ந்து கொண்டார். தன் சீடர்களை அழைத்து அவர்களின் காதுகளில் ஏதோ சொல்லிவிட்டு அகத்தியரிடம் சென்றார், வணங்கினார். அகத்தியர் தேரையரின் அருகே வந்தார். என்ன, ஏது, எதற்காக எதுவும் கேட்கவில்லை. குமுறும் கோபத்துடன் கர்ஜித்தார். ரிஷிகளை துன்புறுத்தும் அளவுக்கு அரக்கனாகிவிட்டாயா? இனி நீ உயிருடன் இருக்க வேண்டாம் என்றபடி பீமன் ஜராசந்தனை வதம் செய்தது போல் தேரையரின் இரண்டு கால்களையும் பிடித்து இரண்டாக கிழித்தெறிந்து வீசிவிட்டு போயே போய்விட்டார். அனைவரும் சென்றதும் தேரையரின் சீடர்கள் மௌனமாய் தேரையரின் கிழிந்த உடலை தூக்கிக் கொண்டு ஆசிரமத்துக்குச் சென்றனர். தேரையர் தனக்கு இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என ஏற்கனவே உணர்ந்திருந்தார். அதனால்தான் புறப்படும் முன் சீடர்களிடம் கிழிபட்ட உடல் சேரவும் உடலில் உயிர் வந்து கூடவும் தேவையான மூலிகைகளையும் மந்திரத்தையும் சொல்லிச் சென்றிருந்தார். சீடர்கள் தேரையரின் சொற்படியே நடந்து அவரை உயிர்ப்பித்தனர். உயிர்த்தெழுந்த தேரையரின் மனம் மிகவும் வருத்தமடைந்தது. மக்கள் சேவை மகேசன் சேவையல்லவா? அதை செய்ததற்காக தனக்கு இத்தனை பெரிய தண்டனையா? தேரையர் சிந்தனையில் இருந்தபோதே வானில் மின்னல் வெட்டியது, இடி முடங்கியது, சரசர என அமுதமாய்க் கொட்டியது மழை. ஆஹா, இனி மக்களின் துன்பம் நீங்கிவிடும், பஞ்சம் ஒழிந்துவிடும். குருநாதர் அகத்தியர் வருண பகவானை வேண்டி மழைபொடிய வைத்து நாட்டுக்கு வளம் சேர்த்து விட்டார் என்பதை தேரையர் புரிந்து கொண்டார். தான் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை குருநாதர் சொல்லாமல் சொல்லிவிட்டார். அகத்தியர் இருக்கும் திசை நோக்கி பூமியில் விழுந்து வணங்கினார் தேரையர். ஆனால் இனி அவரை பார்க்க முடியாது. தான் இன்னும் உயிரோடு இருப்பது தெரிந்தால் அவர் மேலும் கோபப்படக்கூடும். நிலைமை விபரீதமாகிவிடும். சீடர்களோடு
தலைமறைவானார் தேரையர். ஆசிரமத்தில் குறுமணி அகத்தியர் அடர்ந்த தாடிக்குள் புன்னகைத்துக் கொண்டார். முக்காலமும் உணர்ந்தவருக்கு இந்நிகழ்வு தெரியாமல் போகுமா என்ன? தேரையன் தன்முன் வந்து நின்ற அந்த முதல் சந்திப்பு அவருக்கு நினைவுக்கு வந்தது. மூதாட்டி அவ்வைதான் அழைத்து வந்திருந்தாள் அவனை. அப்போது அவன் சிறுவன். அகத்தியமுனிவரே, உமக்கு ஒரு சீடனை அழைத்து வந்திருக்கிறேன் என்று அறிமுகப்படுத்தினாள் அவ்வை. அப்படியா, மிக நல்லது. யார் இந்த சிறுவன்? உன் பெயர் என்னப்பா என்றார் சிறுவனிடம். சிறுவன் மௌனமாயிருக்க அவ்வை சொன்னாள், இவன் ஓர் ஊமைப்பிள்ளை, அந்தனச் சிறுவன், பெயர் ராமதேவன், மிகுந்த புத்திசாலி, வைத்தியம் கற்பதில் ஆர்வமுள்ளதால் இவனின் மற்றொரு குருவான தர்ம சௌமியர் இவனை தங்களிடம் ஒப்படைக்குமாறு என்னிடம் வேண்டினார். அதன்படி அழைத்து வந்துள்ளேன். இனி இவன் உங்கள் பொறுப்பு என்றார். சரியான நேரத்தில்தான் இவனை அழைத்து வந்திருக்கிறீர்கள். இவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அம்மையே என்றவர் ராமதேவனை சீடனாக ஏற்றுக்கொண்டார். நாள்கள் விரைந்தன. சிறுவன் ராமதேவன் இளைஞனானான். இந்த காலகட்டத்தில் அகத்தியரின் போதனையில் சிறப்பாக தேறியிருந்தான் ராமதேவன். மூலிகை வகைகளையும் அதன் வைத்திய குணங்களையும் பக்குவப்படுத்தும் முறையையும் எளிதாக அறிந்து வைத்திருந்தான். எந்த நோய் வகையையும் அலசி பார்த்து சிக்கல் தீர்ப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருந்தான். ராமதேவனின் ஆற்றலை அகத்தியர் அறிந்திருக்கவில்லை. அதை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஒன்று பாண்டிய மன்னன் ஒருவனால் அமைந்தது. பாண்டிய மன்னன் ஒருவன் அந்தச் சமயம் கூன் முதுகு காரணமாக மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். இந்த மன்னன் திருஞானசம்பந்தர் நோய் தீர்த்த கூன் பாண்டியன் அல்லன், வேறொருவன். இந்த கூன் முதுகு அவனுக்கு மானக்கேடான விஷயமாக மட்டுமின்றி வலி பொறுக்க முடியாமலும் துடிதுடிக்க வைத்தது. கூன்முதுகை நீக்குமாறு வேண்டி அகத்தியரை சரணடைந்தான் மன்னன். அகத்தியரும் அவன் நோயை தீர்ப்பதாக வாக்களித்தார். அரண்மனையிலேயே வைத்தியம் தொடங்கியது. ராமதேவன் குருநாதர் சொன்னபடி அரிய மூலிகைகளைச் சேகரித்து வந்தான். அரைக்க வேண்டியதை அரைத்து, சாரெடுக்க வேண்டியவற்றை சாரெடுத்து பிழிந்து எடுத்து வைத்தான். ராமதேவா, அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தைல எண்ணெய் ஊற்றி கொதிக்கவை, நான் போய் மன்னனை தயார் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அகத்தியர். ராமதேவன் கொதிக்கும் மூலிகை குழம்பையே கண்கொத்திப்பாம்பாக பார்த்து கொண்டிருந்தான். அரண்மனையின் பின்பகுதியில் மருந்து தயாரித்துக் கொண்டிருந்த அறையின் மேல்புறத்தில் அரசரின் பல்லக்கு மூங்கில்கள் சில போடப்பட்டிருந்தன. கொதிக்கும் மூலிகை குழம்பிலிருந்து எழுந்த ஆவி மேலே செல்லச் செல்ல வளைந்த பல்லக்கு மூங்கில்கள் மெல்ல மெல்ல நிமிர ஆரம்பித்தன. வளைவு நிமிரும் அளவுக்கு மூலிகைச் சாறு பதமாகிவிட்டதை உணர்ந்த ராமதேவன் சட்டென்று நெருப்பை அணைத்தான். அந்த நேரம் உள்ளே நுழைந்த அகத்தியர் அடுப்பு அணைக்கப்பட்டிருப்பதை பார்த்து கோபப்பட்டார். ராமதேவா, அதற்குள் என்ன அவசரம் என்றார். ஊமைப்பிள்ளை ராமதேவன் உச்சி மூங்கிலை காட்டினான். அகத்தியர் அதை பார்த்ததுமே ஆனந்தமடைந்தார். சீடனை பாராட்டி பரவசப்பட்டார். பதமான மூலிகைச் சாறு விரைவிலேயே பாண்டியனின் முதுகு கூனை நீக்கியது. பாண்டியன் அகத்தியரின் பாதங்களில் பணிந்தபோது அவர் பூரிப்புடன் சொன்னார், பாண்டியா, என் சீடனின் சரியான பக்குவ முறையினாலேயே மூலிகைக் குழம்பு விரைவில் உன் கூனை போக்கியது. பாராட்டப்பட வேண்டியவன் அவனே என்று சொல்லி மகிழ்ந்தார். இதற்குப் பிறகு இன்னொரு நிகழ்வொன்றும் அகத்தியரின் முன் நிகழ்ந்தது. ராமதேவரின் பெயரை தேரையன் என மாறச் செய்தது அந்தச் சம்பவம். சங்கப் புலவர்களில் ஒருவரான திரணாக்கிய முனிவருக்கு தாளாத தலைவலி வந்தது. யார் யாரோ வைத்தியம் பார்த்தும் எந்த மருந்துகளாலும் தலைவலி குணமாகவில்லை. திரணாக்கியரின் ஆசிரமத்துக்குச் சென்ற அகத்தியர் திரணாக்கியரை பரிசோதித்து பார்த்ததும் திடுக்கிட்டார். திரணாக்கியரே, ஒரு தேரை குஞ்சு ஒன்று எப்படியோ உங்களுக்குள் நுழைந்து கபாலத்துக்குள் தங்கியிருக்கிறது. அது அங்கு இருப்பதால்தான் தலைவலி படாத பாடுபடுத்துகிறது. பயப்பட வேண்டாம், நான் தங்களுக்கு சஸ்திர சிகிச்சை செய்து கபாலத்தை திறந்து தேரையை வெளியேற்றிவிடுகிறேன். பிறகு நீங்கள் வருந்த தேவையிருக்காது என்றார். திரணாக்கியருக்கு மூலிகைச் சாறு தந்து மயக்கத்தில் ஆழ்த்தினார். அறுவை சிகிச்சை மூலம் கபாலத்தை திறந்தார். ஆனால் அகத்தியர் நினைத்தது போல் அந்த சிகிச்சை அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. தேரை
மூளையின் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தது. கிடுக்கி வைத்து அதை எடுக்கலாம் என்றால் கிடுக்கியின் அசைவை பார்த்தாலே அது மூளையின் இன்னொரு பகுதிக்கு தாவி குதித்து விடும் போல் இருந்தது. அப்படி அது தாவி தாவி குதித்தால் மூளையே சின்னாபின்னமாகிவிடும் அபாயம். அகத்தியர் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தார். ராமதேவன் அகத்தியரின் திகைப்பையும் உள்ள நிலைமையையும் நொடியில் உணர்ந்து கொண்டான். ஏதோ யோசித்தவன் சட்டென ஒரு முடிவுக்கு வந்து குடுகுடுவென ஓடிப்போய் வாயகன்ற பாத்திரம் ஒன்றில் தழும்ப தழும்ப தண்ணீருடன் வந்தான். தேரையின் பார்வையில் படும்படி தண்ணீர் பாத்திரத்தை சளசள என ஓசைப்படுத்தி காட்டினான். அவ்வளவுதான், தண்ணீரைக் கண்ட சந்தோஷத்தில் பாத்திரத்தில் தாவி குதித்தது தேரை. சந்தோஷத்துடன் நீந்தியது. அப்பாடா, அபாயம் நீங்கியது. நிம்மதி பெருமூச்சுடன் அடுத்த நொடியே கபாலத்தை மூலிகையினால் மூடி கட்டுப்போட்டார் அகத்தியர். சிகிச்சை நல்லவிதமாக முடிந்த திருப்தியுடன் சீடனை திரும்பி பார்த்த அவரது கண்களில் சந்தோஷமும் பெருமிதமும் பொங்கியது. ராமதேவா, பதற்றமான நேரத்திலும் பதறாமல் யோசித்து வழிகண்டு பிடித்தாய். உன் சூட்சும புத்தி மிகுந்த பாராட்டுக்குரியது. உன்னுடைய இந்த அறிவு உலக மக்களுக்கு முழுமையாக பயன்பட வேண்டுமென்றால் முதலில் உன் ஊமைத்தன்மை நீங்க வேண்டும். நான் அதற்கு வழி செய்கிறேன் என்றார். வாக்களித்தபடியே ராமதேவனுக்கு ஊமைத்தன்மையை போக்கி பேச்சளித்தார் அகத்தியர். திரணாக்கியரின் கபாலத்திலிருந்து தேரையை வெளியேற்றிய இந்த நிகழ்ச்சிக்கு பின் ராமதேவன் தேரையர் என்றே அழைக்கப்பட்டார். இவரின் புகழ் எல்லா இடங்களிலும் பரவியது. அகத்தியரால் தலைநோய் நீக்கப்பெற்ற இந்த திரணாக்கியர் பின்னாளில் தொல்காப்பியம் என்னும் ஒப்பற்ற இலக்கண நூலை எழுதி தொல்காப்பியர் என பெயர் பெற்றார். பின்னர் தேரையர் குருவின் கட்டளைப்படி பாண்டிய நாட்டின் காட்டுப்பகுதிக்குச் சென்று ஆசிரமம் அமைத்து தங்கினார். புகழ்பெற்ற அவரிடம் நிறைய சீடர்கள் வந்து சேர்ந்தனர். மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்து தேரையரை தரிசித்து அவரவர் நோய்க்கு மருந்து பெற்று பலனடைந்தனர். இந்த சமயத்தில்தான் பஞ்சம் வந்தது. மக்களுக்கு பொன் தேவைப்பட்டது. தேரையர் மழையை பொன்னாக்க முடிவெடுத்து அகத்தியரால் உடல் கிழிபட்டது நடந்தது. உயிர் பிழைத்து எழுந்ததும் சீடர்களுடன் தலைமறைவான தேரையர் அணமயம் என்கிற இன்னொரு கானகப் பகுதிக்குச் சென்றார். அப்பகுதியில் இன்னும் ஏராளமான முனிவர்கள் இருந்தனர். நாளும் சிவசிந்தனையில் இருந்தாலும் முதுமையின் காரணமாக அவர்கள் உடல் நலிவுற்று வருந்திக் கொண்டிருந்தனர். தான் சரியான இடத்துக்கு வந்திருப்பதாகவே சந்தோஷப்பட்ட தேரையர் மூலிகைகள் பல தேடித் தேடி முனிவர்களின் நோய்களை குணப்படுத்தி அவர்களின் தவத்துக்கு மேலும் வலிமை சேர்த்தார். தானும் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார். ஒரு நாள் தேரையர் தவத்தில் இருந்தபொழுது திடீரென்று அகத்தியரின் உருவம் தென்பட்டு, தேரையா, எப்போது என்னை வந்து பார்க்கப் போகிறாய் என்று கேட்பது போல் தோன்றியது. தேரையர் குழம்பினார். குருவை பார்க்கும் ஏக்கம் எழுந்தது. ஆனாலும் அவருக்கு முன் செல்வதற்கு அச்சமாகவும் இருந்தது. அங்கே அகத்தியரின் ஆசிரமத்திலும் சீடர்கள் குழப்ப நிலையில்தான் இருந்தனர். அகத்தியருக்கு சில நாள்களாகவே கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி பார்வையே பறிபோய்விடும் நிலைமை. அவரது சிகிச்சை அவருக்கே பலனளிக்கவில்லை. சீடர்கள் மிகுந்த கவலையடைந்தனர். என்ன செய்யலாம் என ஒன்று கூடி யோசித்தபோது அணமயம் காட்டிலிருக்கும் தவசி ஒருவர் அங்கிருக்கும் முனிவர்களுக்குச் சிறப்பான சிகிச்சை தருகிறார் என்று கேள்விப்பட்டனர். அகத்தியரை தயங்கியபடியே நெருங்கி, அணமயம் தவசி ஒருவர் வைத்தியத்தில் சிறப்பானவராக இருக்கிறாராம். அங்கே பல முனிவர்களுக்கு பார்வையை வரவழைத்திருப்பதாக தகவல் சொல்கிறார்கள். தாங்கள் அனுமதி அளித்தால் அவரை அழைத்து வர சித்தமாயிருக்கிறோம் என்று பணிவுடன் கேட்டார்கள். அணமயம் தவசி தேரையர்தான் என்று தெரியாதவரா அகத்தியர்? சீடர்களே, உங்கள் விருப்பம் எதுவானால் நான் தடுக்கப் போவதில்லை. போய் அந்த தவசியை அழைத்து வாருங்கள். நீங்கள் போகும்போது வழியில் களைப்பு நேரிட்டால் எப்போதும் புளிய மரத்தின் அடியிலேயே தங்கிச் செல்லுங்கள் என்று வழி அனுப்பி வைத்தார். அகத்தியர் சொல்லை மீறாத சீடர்கள் குரு சொன்னபடியே வழியில் ஓய்வுக்கு புளிய மரத்தின் அடியில் தங்கி சில நாள்கள் பயணத்துக்கு பின் தேரையரை சந்தித்தார்கள். அகத்தியரின் கண்பார்வை பாதிக்கப்பட்ட விஷயத்தைச் சொல்லி குணப்படுத்த தேரையரை வரச்சொல்லி அழைத்தனர். இந்த விஷயத்தைச் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சீடர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் இரத்த வாந்தி எடுத்தார்கள். தேரையர் அவர்களை பரிசோதித்து
விவரம் கேட்டறிந்து சிரித்துக் கொண்டார். மகாமுனியின் சீடர்களே, கலக்கம் வேண்டாம். குருவின் ஆசி உங்களை காக்கும். நீங்கள் இங்கிருந்து திரும்பிச் செல்லும்போது ஓய்வுக்கு அங்கங்கே வேப்பமர நிழலில் தங்கிச் செல்லுங்கள். புளிய மரத்தின் வெப்பம் ஏற்படுத்திய இரத்தவாந்தி வேப்பமரத்தின் குளுமையில் சீராகிவிடும். இங்குள்ள வேலையை முடித்துவிட்டு இரண்டொரு நாளிலேயே நான் அங்கு வந்துவிடுகிறேன் என்றார். சீடர்கள் தேரையரின் யோசனைப்படியே வேப்பமர நிழலில் தங்கி முன்பைவிட புத்துணர்வுடன் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தனர். அகத்தியரிடம் ஆச்சரியமாக நடந்ததை சொல்ல அவர் ஆரவாரமாக ரசித்துச் சிரித்தார். குருவை சந்திக்கும் ஆவலில் விரைவாகவே ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் தேரையர். அடர்ந்த தாடியும் சடைமுடியுமாக தவசிக் கோலத்தில் இருக்கும் தன்னை குருவுக்கு அடையாளம் தெரியாது என்று நினைத்தும் கொண்டார். அகத்தியரின் கண்களை பரிசோதித்துவிட்டு சில மூலிகைகளை பிழிந்து ரசம்விட பார்வை பளீரென்று பிரகாசமாய் தெரிய ஆரம்பித்தது. கூடவே கும்பும் கூத்தாடியது. தவசியே, கண்களுக்கு என்ன மூலிகைச் சாறு அளித்தீர்களோ தெரியவில்லை. பார்வை முன்பை விட கூர்மையாக ஊடுருவி பார்க்கும் தன்மை பெற்றுவிட்டது போலிருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த அடர்ந்த தாடிக்குள் என் சீடன் தேரையன் ஒளிந்திருப்பதை என்னால் கண்டுபிடித்திருக்க முடியுமா என்ன? அகத்தியர் சொல்ல சாஷ்டாங்கமாக விழுந்தார் தேரையர். தேரையா, எழுந்திரு, வாழ்க நலமுடன். உன்னை காண்பதற்காகவே நான் இப்படியொரு நாடகம் நடத்தினேன். சில நாள்கள் என்னுடனேயே இரு என்றார். இருவரும் தினமும் மூலிகைகள் பற்றி ஆராய்ச்சிகள் செய்தனர். தேரையர் அனைத்தையும் ஓரைச்சுவடிகளில் குறிப்பெடுத்துக் கொண்டார். ஒரு நாள் அகத்தியர் தேரையரை அழைத்து, எனக்கு கண்வெடிச்சான் மூலிகை அவசியம் தேவைப்படுகிறது, போய் பறித்து கொண்டு வா என்றார். தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் குருதேவா என்று சொல்லிவிட்டு புறப்பட்ட தேரையர், அகத்தியர் தனக்கு வைத்திருக்கும் இன்னொரு சோதனை இது என்று உணர்ந்து கொண்டார். கண்வெடிச்சான் மூலிகையை பறித்தால் அதிலிருந்து புறப்படும் புகையால் பறிப்பவன் கண்களே குருடாகிவிடும். குருவின் பார்வையை மீட்டுக் கொடுத்தாயே, இப்போது உன் பார்வையை எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாய்? கேலியாய்க் கேட்டது மனம். தேரையர் பொதிகை மலையின் மீது ஏறினார். கண்வெடிச்சான் மூலிகையை தேட ஆரம்பித்தார். குகைகள், பள்ளங்கள், அருவிகள், முகடுகள், ஆழ்ந்த பள்ளத்தாக்குகள், இரண்ட காடுகள் என எல்லா இடங்களிலும் தேடினார். பல நாள்கள் இரவு பகலாகச் சுற்றினார். இதுவரை காணாத, கேள்விப்பட்டிராத பலவிதமான அற்புத மூலிகைகளைக் கண்டார். அவற்றின் குணங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டார். வாழ்நாளின் மொத்த அனுபவம் அங்கு அவருக்கு கிடைத்தது. தேரையருக்கு தெரியாத மூலிகைகளே இல்லை என்கிற அளவுக்கு ஞானம் கிட்டியது. எத்தனை நாள்கள் திரிந்தோம் என்பதே தெரியாது போய்விட்ட நிலையில் ஒரு நாள் திடீரென்று தென்பட்டது கண்வெடிச்சான் மூலிகை. தேரையருக்கு சந்தோஷம் எல்லை கடந்தது. இதோ மூலிகை கிடைத்துவிட்டது. ஆனால் பறிக்க வேண்டுமே. பறித்தால் பார்வை பறிபோய்விடுமே. என்ன செய்வது? தெய்வத்தை சரணாகதி அடைந்தார் தேரையர். பக்தி உணர்வுடன் பத்மாசனமிட்டு அமர்ந்தார். கண்கள் மூடி தியானித்து அம்பிகையை வணங்கினார். தாயே, மூலிகையை பறித்தால் என் கண் பார்வை பறிபோகும். அதன் காரணமாக சீடன் பார்வை பறிபோக காரணமாக இருந்தவர் என்ற பழிச்சொல் என் குருநாதருக்கு ஏற்பட்டுவிடும். பறிக்காமல் போனாலோ குருவார்த்தையை மீறிய துரோகி என்று உலகம் என்னை தூற்றும். இது இரண்டும் நடக்காது. நீதான் அருள் செய்ய வேண்டும் தாயே. மனம் கசிய பிரார்த்தித்தார். தேரையா, வீண் கலக்கம் எதற்கு? உனக்காக நானே பறித்து தருகிறேன் மூலிகையை, பதிலளித்தாள் அன்னை. தேரையர் கண்விழித்தார். பக்கத்தில் கண்வெடிச்சான் மூலிகை பக்குவமாய் இலையில் சுற்றப்பட்டு கிடந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து அகத்தியர் பாதத்தின் முன் வைத்து வணங்கினார் தேரையர். அகத்தியர் ஆனந்த கண்ணீருடன் அன்போடு தேரையரை அணைத்து கொண்டார். தேரையா, உலக நன்மையின் பொருட்டே நான் உனக்கு இப்படி ஒரு சோதனை வைத்தேன். கண்வெடிச்சான் மூலிகையை தேடப்போன நீ அங்கிருக்கும் அரிய வகை மூலிகைகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடிந்ததல்லவா? இனி அவற்றின் குணங்கள், நோய் தீர்க்கும் தன்மைகள் எல்லாவற்றையும் நூலாக எழுது. வைத்திய சாஸ்திரத்துக்கு அது வழிகாட்டியாக விளங்கும் என்றார். அகத்தியரின் கட்டளைப்படி குணபாடகம், மருத்துவ பாரதம் போன்ற ஏராளமான மருத்துவ நூல்களை எழுதிய தேரையர் நெடுங்கால மருத்துவ சேவை செய்து மலையாள பிரதேசமான தோரணமலையில் ஜீவசமாதி அடைந்தார்.